ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் வந்துட்டுனா, இந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு எதனால வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூஸ் பம்ப்ஸ்னா திடீர்னு வந்து நம்மளை சுற்றி வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து கோல்ட் ஆயிருச்சு, அதாவது ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளோட கையில் இருக்க முடியல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து மேலே தூக்கி நிற்கும்ல. ஸோ அது வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட கைக்கு கீழே வந்துட்டு, அதாவது முடி இருக்குது, முடி கீழே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தசைகள்லாம் இருக்குது, தோல் இருக்குது, தோலுக்குள்ளே போயிட்டோம்னா தசைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நர்வ்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரீஜனில், அதாவது முடி இருக்கிற ரீஜன், முடியை சுற்றி உள்ள தசை அந்த மசில்ஸ் இருக்கிற ரீஜன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நர்வ்ஸ்ன்னு சொல்லலாம், அதுலேயும் வந்து பர்டிகுலராக வந்துட்டு இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு மசில் இருக்குன்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் மசில். ஸோ அந்த மசில் என்ன பண்ணும் பார்த்தோம்னா, வெளியில் வந்துட்டு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது வந்து வெளியில் வந்துட்டு கோல்டாக இருக்குன்னு வந்து சென்ஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்துட்டு ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி வந்துட்டு எதை பிடிச்சி இழுக்கும் பார்த்தோம்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல், அந்த வந்து முடி வந்துட்டு க்ரோ ஆகிற ரீஜன் இருக்குல்ல, ஸோ அந்த இதையுமே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சிம்பத்தெட்டிக் நர்வ்ஸை வந்துட்டு லிங்க் பண்ண, அதை வந்துட்டு அப்படியே ரெண்டே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட முடி வந்துட்டு வெளியில் வந்துட்டு எந்திரிச்சு நிற்குது, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு க்ரோ ஆகிற ஹேரில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த அடிக்கடி நடக்குமாம்மா. நல்லா வந்துட்டு க்ரோ ஆகி முடி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஹேரில் வந்து நடக்காது. ஸோ இது வந்து ஷார்ட் டைம் வந்துட்டு இந்த இது நடந்துச்சுன்னா நம்மளை வந்து முடி வந்து தூக்கி நிற்கும், அதுவே வந்து லாங் டைம் ரொம்ப நேரம் நடந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, முடி வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும். இது கேட்கவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ அப்படி பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி வந்துட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு முடி வந்து ஃபாஸ்ட்டாக வளருமா? நல்லா இருக்குல்ல இந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம உலகத்துலேயே வந்துட்டு மிகப்பெரிய அருவி வாட்டர் ஃபால் எதுன்னு கேட்டோம்னா, விக்டோரியா வாட்டர் ஃபால் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப உயரமான அருவி எதுன்னு பார்த்தோம்னா, ஏஞ்சல் வாட்டர் ஃபால் வந்து சொல்லலாம். இந்த ரெண்டு வாட்டர் ஃபாலையும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு வாட்டர் ஃபால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபாலை வந்துட்டு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்களா பார்த்தோம்னா, ஆமாம், ஏன்னா வந்து இது கடலுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்காட்லாண்ட் ஐஸ்லாண்டுக்கு நடுவில் வந்துட்டு இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு எப்படி கடலுக்குள்ளே வந்து வாட்டர் ஃபால் ஆகும், கடலுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும், எப்படி வந்துட்டு அங்கே வாட்டர் ஃபால் க்ரியேட் ஆகும் அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு வாட்டர் ஃபால் நம்ம பூமியில் வந்து எப்படி இருக்கும், ஒரு பாறை இருக்கும், பாறை மேலே இருந்து தண்ணி வந்து கீழே விழுவுறது தான் வந்துட்டு அருவி வாட்டர் ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாறை வந்துட்டு எஜ்ஜில் வந்து முடியுமா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ரிட்ஜுன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கடலுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரிட்ஜ் வந்துருக்கு. ஸோ அந்த ரிட்ஜில் இருந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 840 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு அப்படியே வந்து சுழற்சியாக வந்துட்டு கீழே வந்துட்டு உழுவுது, அப்படியே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்து உழுது. ஸோ இந்த ரிட்ஜுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா, கிரீன்லேண்ட் ஸ்காட்லாண்ட் ரிட்ஜுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ண பார்த்தோம்னா, வாட்டர் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த நார்வீகன் சீல இருந்துட்டு அட்லாண்டிக் ஓஷனில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ரிட்ஜ் வந்துட்டு இருக்குது மாதிரி வந்துட்டு இருக்குது, இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அதனால தான் வந்து சொன்னப்போ வந்துட்டு இந்த விக்டோரியா ஏஞ்சல் ஃபாலை வந்துட்டு, ஏஞ்சல் ஃபால் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 900 மீட்டருக்கு மேலே இருக்குது, இது வந்துட்டு லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபாலாக விக்டோரியா இருக்குது, அது ரெண்டே வந்துட்டு மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்துட்டு பெர்மனண்ட்டாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதோட ஸ்ட்ரென்த், அந்த வாட்டர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டேர்ன் ஆகி கீழே உழுவுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு அப்பப்போ வேரி ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கேட்கவே நல்லா இருக்குல்ல, கடல் கடியில் வந்துட்டு இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தேனீக்கள் தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு செடிகள்லாம் வந்துட்டு இந்த பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஏன்னா ஒரு செடியில் இருந்துட்டு அது அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போய் இன்னொரு செடியில் உட்காந்து தேனி எடுக்கிறது, இன்னொரு செடியிலேருந்து இன்னொரு செடி போய்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கு, அதில் முக்கியமாக வந்துட்டு தேனி பண்ணிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இதிலே வந்து பர்டிகுலராக வந்து இந்த காட்டு தேனி வந்து ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன் வந்து அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தால், பாலினேஷன் இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டுங்கன்னா இந்த ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்துட்டு வரும், இல்லைன்னா வந்து ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்துட்டு வரவே வராது, அப்புறம் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லா இதுலையும், இப்போ ஆப்பிளாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து வாட்டர் மேலான்லாம் இருக்கலாம், நிறைய இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பாலினேஷன் வந்து ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு
இருக்குது. அதுலேயே வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அவங்க ஃபைன் பண்ணல வந்து ஒவ்வொரு ரீஜனில் வந்துட்டு இப்போ கலிஃபோர்னியானா ஒரு டைப் ஆஃப் பீஸ் அதாவது வந்துட்டு தேனீக்கள் வந்துட்டு இருக்குது. இன்னும் அதுவே இன்னொரு ரீஜன் பார்த்தோம்னா இன்னொரு தேனீக்கள் வந்துட்டு இப்போ ஆப்பிளில் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தோம்னா வாட்டர் மெலனில் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பம்கின், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி வந்துருக்குது. மேஜராக பார்த்தோம்னா அதில் வந்து இந்த காட்டு தேனியோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 400 பூ அந்த மாதிரி 400 இல்லைன்னா ஒரு 500 பூக்கு தான் வந்துட்டு அது மாறும். ஸோ அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பல லட்சம் கோடி கணக்கில் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தருது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஃபுட் கிராப்ஸ் இருக்குது, அந்த ஃபுட் கிராப்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியில் வந்து விற்கிறனால வருது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பூலேருந்து தேனி எடுத்துகிட்டு அது வந்து எவ்வளோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து செய்யுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்செக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. தேனி வந்து முக்கியமாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதையும் வந்துட்டு கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி மூணு அப்டேட் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு கிடைக்கு. நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சா நான் அதை தப்பாக சொன்னது எதாவது நான் வந்து கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ போல உங்ககிட்ட இருந்தேன். பை பை.